بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. أكلنا للعلم بديت برامرك كودي أبنهم கண்ணியத்தின் அதிபதியும் உங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களையும் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகிறான். இந்த உலகத்திலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நோய்கள் என்று தரக்கூடியதும் ஒரு விதமான சோதனைதான். திருக்குறானிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி, வளன் நபுளு வண்ணக்கும் உங்களை நாம் சோதித்து பார்ப்போம், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்போ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு நோய் மாதிரியாக விஷயங்களை தருவதும் ஒரு விதமான சோதனைதான். இன்றைக்கு கொரோனா என்ற ஒரு நோயின் மூலியமாக ஒரு உலகளாவிய அளவிலே இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன நமக்கு சொல்கிறது என்பதனை நாம் விளங்கி கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஒரு தீர்வை அழகாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லாத்திலுமே ஒரு தீர்வு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கொரோனா என்ற வைரஸ் வந்து உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. அது வித்தியாசமான முறையில் எச்சரிக்கைகளும் விதவிதமான பயமூட்டக்கூடிய பல செய்திகளையும் எதிர்பார்க்காத பல கருத்துக்களையும் விதைக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதில் மார்க்கம் என்ன சொல்கிறது? இது மாதிரியான நோய்க்கான காலகட்டங்களில் மார்க்கம் சொல்லக்கூடியதை சரியாக நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அதுவே அந்த நோய்க்கு உண்டான ஒரு மருந்தாகவும் நிவாரணமாகவும் அந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கேடயமாகவும் அமைந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் முந்தைய காலகட்டத்தில் பிளேக் நோய் என்ற நோய் மாதிரி, இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிளேக் நோயெலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து கொள்ளை நோய் என்ற ஒரு நோயெலாம் வந்து ஏற்பட்டிருக்கிறார். அப்போ அந்த நோய் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட முதல்ல கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது புகாரியில் 5679வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவுவதாக நீங்கள் கேள்விப்பட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு ஊரில் கொள்ளை நோய் பரவுவதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்களாக செல்லாதீர்கள். அந்த ஊருக்கு என்ன செய்யக்கூடாதா? நம்ம போகக்கூடாது. நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அங்கு கொள்ளை நோய் ஏற்பட்டால் அதிலிருந்து விரண்டோடுவதாக நீங்கள் வெளியேறாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது முதலாவதாக ஒரு நோய், கொள்ளை நோய் ஏற்படுகிறது, தொற்று நோய் ஏற்படுகிறது, ஒருவரிலிருந்து ஒருவருமாக பரவிக்கொண்டே இருக்கிறது என்று கருதக்கூடியவர்களுக்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் விதிமுறை என்னன்னு சொன்னா, ஒரு ஊருக்குள்ள இருக்குன்னு சொன்னா அந்த ஊருக்கு நீங்களாக செல்லாதீர்கள் அப்படின்னாங்க, அந்த ஊரில் இருந்து வெளியேறாதீர்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு 2020 நம்ம இருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இன்றைய விஞ்ஞானத்தை பற்றி இஸ்லாம் அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. சைனா என்ற ஒரு நாட்டில் தான், சீனாவில் தான் முதல் முதல்ல கொரோனா வைரஸ் உருவாகியது. உருவான பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா, அமெரிக்கா, உலகத்தில் உள்ள ஏராளமான நாடுகள் சைனர்களை வந்து அவங்கவுங்க நாட்டிற்கு நாங்கள் அழைக்கிறோம் சொல்லி உடனடியாக ஃப்ளைட்டை அனுப்பி ஆட்களை அழைச்சிட்டு வந்தாங்க. கேரளாவில் நிறைய பேர் வந்து இறங்கினாங்க. இது மாதிரி எல்லா நாடுகள்லையும் போய் என்ன செஞ்சிட்டாங்க, சைனாவில் இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வந்து வெளியேற்றுறோம், எங்கெங்க நாட்டுக்கு நாங்கள் கூப்பிடுறோம்னு சொல்லி கூப்பிட்டார்கள். அப்பவே கூட இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் செய்திகளாக பரவிக்கிட்டு தான் இருக்குது. அதில் அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. நம்ம ஜமாத்தின் சார்பாக கூட அதை நம்ம இந்த இதெல்லாம் வெளியிட்டோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், சைனாவில் உள்ளவர்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்தந்த நாட்டில் வேலை செய்யறதுக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்களும் வீடியோக்கெல்லாம் போடுறாங்க, எங்களை எப்படியாவது அழைச்சிடுங்க, அவங்களுக்கு நோய் தொட்டலை, நோய் அவர்களுக்கு ஏற்படலை, நோய் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் எங்களை வந்து நீங்கள் அழைச்சிக்காங்கன்னு சொன்ன உடனே அரசாங்கம் வந்து இதை ஒரு பெரிய கடமையாக, முக்கிய செயலாக என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய விமானங்களை கொடுத்து அனுப்பி எல்லா நாட்டவர்களும் அந்த சைனாவில் உள்ளவர்களே அவங்கவுங்க நாட்டில் கொண்டு வந்து இறக்குனாங்க. இறக்கினதனுடைய விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் பரவிவிட்டது. இந்த ஹதீஸ் எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஊரில் ஒரு நோய் ஏற்பட்டிருந்தால், கொள்ளை நோய், இந்த தொற்று நோயெல்லாம் கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க, ஏற்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அந்த ஊரில் நீங்க இருக்கக்கூடிய ஊரில் அது ஏற்பட்டால் அந்த ஊரில் இருந்து நீங்க விரண்டு ஓடாதீங்க, பயப்படாதீங்க என்று தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ சைனாவில் பாருங்க, இன்றைக்கு சைனாவில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இறந்துட்டாங்களா அந்த நோயினால, கொரோனாவினால எல்லாரும் இறந்துட்டாங்களா? ஒரு 3000 பேர் 4000 பேர் தான் அந்த நோயினால் இறந்துருக்கிறாங்க. இந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறாமல் இருந்தாங்கன்னு வைங்க, அதோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு சைனா அறிவிச்சிருக்கிறான், இந்த நோய் கொரோனா என்பது சைனாவில் முடிந்து விட்டதுங்கிறான். ஓ நாட்டில் முடிஞ்சிட்டு இப்போ உலகம் முழுவதும் போயிடுச்சு. எவ்வளோ அதான் அற்புதமாக இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அங்கிருந்து ஏன் நீங்கள் வந்து மக்களை நீங்கள் எடுத்துட்டு வரீங்க, எடுத்துட்டு வரக்கூடாது, ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் இருக்குமோ அதையும் சேர்ந்து தானே அவங்க கவனி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இன்று என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க வைரஸ் கிருமிகள் இருந்தால், அந்த தாக்கம் இருந்தால் நீங்க அங்கேயே இருங்க, இனிமே வரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. பரவிய பிறகு சொல்றாங்க, நாங்க இனிமே உங்களுக்கு ஃபிளைட் அனுப்ப மாட்டோம், நீங்க அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. இப்ப சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ் வந்து தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எங்கே அந்த நோய் ஏற்பட்டதோ அங்கிருந்து விரண்டு ஓடாதீர்கள் என்ற முதல் விதியை சொல்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஊரில் ஒருத்தருக்கு நோய் வந்திருக்கும், ஏதோ இந்த நோயில் மட்டும் மரணம் இல்லை, காச நோய், அதை டிபின்னு சொல்கிறாங்கல்ல, டிபியில் சாவுறாங்க, கேன்சரில் சாவுறாங்க, ஜுரத்தினால வேறு வேறு ஜுரங்களை, டெங்கு ஜுரம் அந்த ஜுரம்னு சொல்கிறாங்களே, அந்த ஜுரத்தில் மரணிக்கிறார்கள். உலகம் முழுவதும் எத்தனை லட்சக்கணக்கான பேர் மரணிக்கிறார்கள். அதே மாதிரி தான் இதுலேயும் மரணிக்கிறாங்க. ஆனால் இதில் சதவீதம் கம்மி தான். இந்த நோயில் மரணித்தவர்களுடைய சதவீதம் கம்மி, வேறு வேறு நோயிலையும் மரணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வேகமாக பரவக்கூடிய கிருமியாக இருக்கிறது, எல்லாத்துக்கும் போய்கிட்டே இருக்குது என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்காக அரசாங்கம் இன்றைக்கு பல திட்டங்களை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. அது ரசூலுல்லாஹ் சொல்லவும் செஞ்சிட்டாங்க, நீ போய் என்ன செஞ்சக்கூடாது, எல்லா இடத்துலையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு நோய் என்பது இறைவன் விதித்த விதியாகத்தான் அது இருக்கும்போது, அந்த நோய்க்குண்டான முறையையும் ரசூலுல்லாஹ்
நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதனை முதலாவதாக நாம பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புகாரியில 1433 ஹதீஸாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதுல என் தந்தை சையத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து உசாமா இப்னு சயித் ரலி அவர்கள் சொல்றாங்க, இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல பிளேக் நோயை, கொள்ளை நோயை பற்றி நீங்கள் செவியுற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் நீங்க அப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி தந்தை இடத்துல கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்ளை நோய் என்பது பனு இஸ்ராயில் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய ஒரு வேதனையாகவும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக பனு இஸ்ராயில் மக்களுக்கு ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளிய ஒரு வேதனையாக இருக்கிறது, அது ஒரு மக்களை அது தாக்குகிறது, அது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அங்கே நீங்கள் செல்லாதீர்கள், அங்கு நீங்க போகக்கூடாது, நீங்கள் இருக்கின்ற ஒரு பூமியில் அது பரவிவிட்டால் அதிலிருந்து தப்பியோட நீங்க முளையாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த சஹாபி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ இதை சொல்றாங்க, இது ஒரு வேதனை, இது ஒரு துன்பமாக அல்லாஹ் தருகிறான், அது ஒரு துன்பமாக தரக்கூடிய நேரத்தில் நீங்க அங்க போகாதீங்க, நீங்க விரண்டு ஓடாதீங்க, யாருக்கு எல்லாம் விதித்தாலும் அதன்படிதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அண்ணே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொள்ளை நோய் பற்றி கேட்டேன், அதற்கு அவர்கள் இது தான் நாடியவர்கள் மீது அல்லாஹ் அனுப்புகிற வேதனையாகும், வேதனை தானே, ஆனா சொல்றாங்க ரசூலுல்லா எப்படி சொல்றாங்கன்னா ஒரு வேதனையாகவும், அதே நேரத்தில் அல்லாஹ் அதை இறை நம்பிக்கையாளர்களுக்கு அருளாக ஆக்கியிருக்கிறான். பொதுவாக நோயை பொறுத்த மட்டும் நமக்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு நோய் ஏற்பட்டாலும் அதை அவர் பொறுத்து கொண்டார்களேயானால், சகித்து கொண்டார்களேயானால் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையான கூலியாக அதை ஆக்கிக் கொள்கிறார். பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதா இல்லையா? அப்போ ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம இறை நம்பிக்கையாளர்கள் அதை எப்படி எடுக்கிறோன்னு சொன்னா, சரி நம்ம பாவங்களை கழிக்கிறதுக்குள்ளான ஒரு ஏற்பாடை அல்லாஹ் பண்ணியிருக்கிறான், அருளாக ஆக்கியிருக்கிறான், பயந்துடக்கூடாது, மிரண்டு ஓடக்கூடாது, நடுங்கக்கூடாது என்ற ஒரு செய்தி உள்ளே அடங்கியிருக்கிறது. அது சொல்லிட்டு மேலும் கொள்ளை நோய் ஏற்பட்ட எவராயினும் அவர் பொறுமையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் அல்லாஹ் தனக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை பிடிக்காது எனும் நம்பிக்கை கொண்டவராகவும் தன் வீட்டிலேயே தங்கியிருப்பாராயின் இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர் கொண்டவர் ஆவார் என்று அவர் நல்ல பலன்களை அவர் பெற்றுக் கொள்வார் என்ற செய்தியை நம்ம இதில் பார்க்கிறோம். இதில் என்ன தெரியுமா, ஒரு ஆளுக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நல்லா தெரிகிறேன் நமக்கு கொள்ளை நோய் தான் ஏற்பட்டு விட்டது, இல்லை கொரோனா தான் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அவர் வெளியில் செல்லக்கூடாதான். ரசூலா சொல்கிறாங்க, இன்னைக்கு இது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நோய் ஏற்பட்டவர்கள் தாவி குதித்து வெளியில் ஓடி இருந்தாங்க, அவன் எல்லாத்தையுமே பரவி விடுற வேலையை செய்கிறாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது உனக்கு ஒரு அருள் தான், உன் பாவத்தை மன்னிக்கப்படும், அது மாத்திரம் இல்லை நீ வந்து அதை பார்த்து ஓடாத, அதில் நீ ஒருவேளை மரணித்து விட்டாய், ஒருவேளை அதில் இறந்துட்டான்னு சொன்னால் அது சஹீதுடைய அந்தஸ்தை அது பெற்றுத்தரும், அதனால நீ என்ன செய்யக்கூடாது, விரண்டு ஓடக்கூடாது, அவர் தன்னுடைய வீட்டிலே இருக்கட்டும். அன்றைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாதுல்ல, அப்போ அன்றைய காலத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால வீட்டிலன்னு சொன்னாங்க, இன்றைக்கு வீட்லேயும் இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கலாம். அப்போ அந்த நோய் ஏற்பட்டவர்கள் எங்கேயும் செல்லக்கூடாது, அல்லாஹ் விதிச்சதா நடக்கும், தைரியமாக இருங்க, அல்லாஹ்னால அந்த நோய் குணமாகவும் ஆகிவிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குணமாக ஆகிட்டு இருக்கிறது, அது நோய் மருந்து கண்டுபிடிக்கலங்கிறாங்க, மருந்தே கண்டுபிடிக்க விட்டாலும் நோய் என்னாவது குறிப்பிட்ட நேரத்திற்கு அது தன்னாலே குணமாக ஆகிவிடுவதையும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த தொற்று நோய் கிடையாதுங்கிறாங்க. சகாபாக்கள் அந்த காலகட்டத்தில் தொற்று நோய் தான் இருக்குது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொற்று நோய் என்பது கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொற்று நோய் கிடையாது நீங்க சொல்றீங்களே, ஒட்டகத்தில் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒட்டகத்தில் இருந்து அப்படி ஒவ்வொரு ஒட்டகத்துக்காக அந்த நோய் பரவுகிறது, அப்ப தொற்றினால்தானே அது வருகிறது என்று சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் ஒட்டகம் இருக்குல்ல, முதல்ல ஒரு ஒட்டகம் இருந்துச்சுல்ல, அந்த ஒட்டகத்துக்கு அந்த தொற்று நோய் வந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். முதல் ஒட்டகத்துக்கு அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் அது வந்துச்சு. முதல் ஒட்டகத்துக்கு தொற்றுல வரல. இப்போ கொரோனாங்கிற இந்த வைரஸ் வந்து முதல் முதல்ல ஒரு நபருக்கு வந்திருக்கும்ல, அவருக்கு தொற்றுல வந்துச்சா தன்னால வந்துச்சா? தன்னால வந்தது. அதே மாதிரி தான் எந்த நபருக்கு அந்த நோய் அண்டும் என்று இறைவன் நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் அது அண்டுமே தவிர எல்லாருக்கும் அண்டாது. அதனால நீங்க பயப்படாதீங்க, ஓடாதீங்க, விட்டுட்டு ஓடிடாதீங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு சொல்லு பாருங்க. ஏன் பாருங்க, இப்போ மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அது பணியாளர்கள், அவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள்? எல்லா மருத்துவர்களுக்கும் வந்துடும் சொன்னா யாராச்சும் மருத்துவம் பார்ப்பாங்களா? எல்லாரும் விட்டுட்டு, பேஷண்ட விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் மருத்துவர்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு வர காணும், சம்மந்தமே இல்லாத ஆளுக்கு வருது. அவர் எப்படி வந்ததுன்னே தெரிலங்கிறாங்க. அவர் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுனே தெரியல. ஆனால் கூட இருக்கிற மருத்துவருக்கோ அங்கே பணி செய்யக்கூடியவர்களுக்கோ அது எப்படி வந்ததுன்னு தெரியவில்லை என்று சொல்லதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு அந்த நோய் வந்துச்சுன்னு வைங்க, தொற்று நோய் இருக்குதுன்னு அந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா அந்த அவர் நோயாளியை போய் நம்ம அவருக்கு உதவி செய்வோமா? செய்ய மாட்டோம். வீட்டில் விட்டுட்டு ஓடிடுவோம். தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ நம்ம சொந்த பந்தங்களோ இது மாதிரியான ஒரு நோயில் இருந்தார்களே ஆனால் அப்போ நமக்கு நம்ம மேலேயும் தொட்டிக்கணும், நம்ம போகக்கூடாது, நம்ம நெருங்கக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டு விட்டு ஓடி விடுவார்கள். நீ அப்படி பயப்பட வேண்டாம், அப்படி பயப்படக்கூடிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் வந்து யாருக்கு விதித்தாலும் அவர்களுக்கு தான் அது வரும். அதனால தைரியமாக இருங்க, அவர்களுக்கு முறையான உதவிகளை செய்யுங்க என்பதை விளக்குவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ தொட்ட நோய் பாதுகாப்புல வைக்கக்கூடாதா? கைகள்லாம் கழுவக்கூடாதா? மூக்கல்ல மூக்கு வழியாக, வாய் வழியாக, கண் வழியாகலாம் இந்த கிருமிகள் உள்ளே ஏறுகிறதுலாம் சொல்றாங்கல்ல, அப்ப அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா செய்யணும். அதுல மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற, உங்கள் கரங்களினால் உங்களை நாசத்தின் பக்கம் தேடிக்கொள்ளாதீர்கள். ஒரு நமக்கு தெரிகிறது என்று சொல்ல ஒரு கிருமிகள் வந்து தொற்றும் அல்லது வரும் ஏற்படும் என்று சொன்னால் அதுக்கு பாதுகாப்பாக இருப்பது என்பது தப்பு கிடையாது. பாதுகாப்பு என்பது முக்கியம். பரப்பிவிடக்கூடாது, போகக்கூடாது. அது யாருக்கு விதிச்சாங்களோ அவங்களுக்கு தான் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒன்றை சொல்கிறாங்களா, அரசாங்கம் சொல்கிற மாதிரி செய்யலாம், ஒன்றும் தப்புலாம் கிடையாது. அரசாங்கம் படிப்படியாக இன்றைக்கி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் எங்கேயுமே போகல, நாங்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ரயில் ஓடாது, பஸ் ஓடாது, அப்படிங்கலாம் ஒன்று ஒன்றா வேறு வேறு இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்று ஒன்றா சொல்லுது, ஆனால் சட்டசபையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்குன்னு வைங்க, அது ஒரு விஷயம். ஒரு பாதுகாப்பு கருதி சில இதை சொன்னார்களே ஆனால் அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் நாம் சுத்தமாக இருப்பது என்பது தவறு கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஓரளவுக்கு பெரும்பாலும் சுத்தமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அஞ்சு வேளை நம்ம தொழுகிறோம், அவங்க சொல்கிறாங்க கையை கழுவுங்கிறாங்க, நம்ம கையை மூணு வாட்டி நல்லா கழுவுகிறோம், நல்லா கழுவிக்காங்க, வாயை கொப்பளிச்சிக்காங்க, இன்னைக்கு வாயை கொப்பளிங்கிறாங்க, வாயை சுத்தப்படுத்திக்காங்க, மூக்கில் தண்ணியை விட்டு சீந்துங்கிறாங்க. அன்னைக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஒரே தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகமே நீ தண்ணியை யூஸ் பண்ணுங்கிறான். நம்ம தண்ணி ஒழு செய்யும் போது நம்மளை வந்து கை கழுவக்கூடிய வாரங்களாம் வச்சா, நம்ம டெய்லி கை கழுவிட்டு இருக்கிறோம், அஞ்சு வேளை கை கழுவிட்டு இருக்கிறோம், ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மூக்கை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்,
வாயை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், தலைமுடிகளை வந்து மசாஜ் செய்கிறோம், காதுகளை மசாஜ் செய்கிறோம், காலை கழுவுறோம், அது மாத்திரம் இல்லாமல் மர்ம உறுப்புகளையும் கழுவுகிறோம். இதுல இன்றைக்கு அவன் சொல்லலை, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்துச்சுன்னா அப்ப நீங்க மர்ம உறுப்புகளையும் கழுவுங்கன்னு சொல்லுவான். இஸ்லாம் வந்து எல்லா அட்வான்ஸா எல்லாமே சொல்லி தந்து விட்டது. அப்ப அந்த தூய்மை என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டியது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் துலக்குவது வாய்க்கு சுத்தத்தையும் இறைவனுடைய திருப்தியையும் பெற்றுத்தரும் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்போ பல் விளக்குங்க, சுத்தமாக இருங்க, கை காலை கழுவுங்க, நம்ம பாதுகாப்பாக இருங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் பயப்படக்கூடாது, அல்லாஹ் விதிச்சா தான் நடக்கும், அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும், அல்லாஹ் நாடுனா. இப்போ உதாரணத்துக்கு பைக்கு ஓட்டுறாங்கல்ல, பைக்கு வாகனம் எல்லாம் பஸ் எல்லாம் ஓட்டுறாங்கல்ல, இந்தியாவில் ஒரு நாளைக்கு 400 பேர் சாவுறாங்க ஆக்சிடென்ட்ல. 400 பேர் சாவுறதுக்காண்டி நீங்க யாருமே நினைச்சுக்கூட பைக்கு வாகனங்கள் ஓட்டக்கூடாது யாராவது சொல்லுவாங்களா? பாதுகாப்பான முறையில் ஓட்டுங்க, ஆனா ஆக்சிடென்ட் அதை மீறி நடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அது அல்ல, நாடு நம்பர் தான் ஆக்சிடென்ட் ஆகும். எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆகும்னா யாராச்சும் இங்கிருந்து ஊருக்கு கார் எடுத்துட்டு போவாங்களா? ஏதாவது பஸ்ல ஏறி படுப்பாங்களா? ஏதாவது ட்ரெயின்ல ஏற முடியுமா? எப்போ ஆக்சிடென்ட் ஆயிருமோ தெரியல. அப்ப விதியின் பிரகாரம் இறைவன் நாடியவர்களுக்கு அது நடக்கும். அதே நேரத்தில் தைரியமாக இருக்க வேண்டும், அதுக்காக அலட்சிய போக்காக இல்லாமல் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.